கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு மாலையில் உள்ள சிறிது நேர தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். எபேசியர் 1:18 தாம் நம்மை அழைத்ததினால் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும். ஐஸ்வர்யம் என்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறேன். அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். உங்களுடைய கண்களை நல்லா பிரகாசிக்க பண்ணணும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். உங்களுக்கு ஒரு ஞான வெளிச்சம் வரணும், உங்களுக்கு ஒரு ஞான வெளிச்சம் வரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மன கண்கள் வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொன்னால் இல்லுமினேட்டட் ஐஸ், இங்கிலீஷில் தி ஐஸ் ஆஃப் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் பி என்லைட்டன்ட், தி ஐஸ் ஆஃப் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் பி என்லைட்டன்ட் அப்படின்னு இருக்கு. புத்தருக்கு ஒரு என்லைட்டன்மெண்ட் வந்துச்சு. உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங், உங்கள் புரிந்து கொள்ளுதலுக்கு ஒரு என்லைட்மெண்ட், ஒரு வெளிச்சம் வரும், ஒரு பிரகாசம் வரும். பிரகாசமுள்ள மனக்கண்கள் என்றல்ல, உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல பிரகாசமாக இருக்கணும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஒரு ஞான வெளிச்சம் அப்படி சொல்லலாம். ஒரு ஞான வெளிச்சம் உங்களுக்கு வேணும். எதற்காக இந்த பிரகாசம் உள்ள மனக்கண்கள், இந்த புரிந்து கொள்ளுதல்ல ஒரு வெளிச்சம், ஒரு பிரகாசம், ஒரு என்லைட்டன்மெண்ட் எதற்காக வேண்டுமா? நாம் வாசிக்கிறோம், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று. இதை அறிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு என்லைட்டன்மெண்ட் வேணும். முதலாவது, இயேசு என்னை அழைத்தார், இயேசு என்னை அழைத்தார். இன்றைக்கு நம்முடைய அறிவு எந்த அளவுக்கு இருக்கிறது? இயேசு என்னை அழைத்தார், கண்ணீரை எல்லாம் துடைப்பார். இயேசு என்னை அழைத்தார், எனக்கு சமாதானம் தருவார், சந்தோஷம் தருவார். ஆனால் இயேசு நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை நேராக சொல்லுங்கள் பார்க்கலாம். இயேசு இல்லாவிட்டால் தேவன் நம்மை அழைத்ததினாலே, யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். இயேசு நம்மை அழைத்திருக்கிறார். இயேசு நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்ன? நித்திய ஜீவனை அடைவோம். ஏதாவது வசனம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நித்திய ஜீவனை அடைவோம் என்ற நம்பிக்கை எங்கே இருக்குது? நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை. மகிமை அடைவோம், கரெக்டான ஆன்சர் சொன்னேன். தேவன் நம்மை அழைத்ததுனாலே நம்ம உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்ன? தேவ மகிமை அடைவோம். பல வசனம், தேவ மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டு. இந்த நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி ஆவலாய் ஓடி வந்திருக்கிறோம். அவர் நம்மை இந்த சுவிசேஷத்தினாலே தம்முடைய மகிமையை அடையும்படி அழைத்திருக்கிறார். இந்த சுவிசேஷத்தினாலே தம்முடைய மகிமையை அடையும்படி அழைத்திருக்கிறார். இப்போது அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படலை.
இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு உங்களை பார்க்குறேன். எல்லா மனுஷரை போல இருக்கும், எல்லா மனுஷரை போல இருக்கு. ஏதோ ஒரு தேவ சமாதானம் நம்ம முகத்தில் இருக்குது, ஒரு பிரகாசம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. குடிகாரனா விபச்சார கல்லனா நம்ம அலைந்து கொண்டிருக்கும்போது நம்ம முகத்தில் இருந்த ஒரு இருளுக்கும் இன்றைக்கு நம்முடைய முகத்தில் இருக்கிற ஒரு பிரகாசத்துக்கும் வித்தியாசம் பார்த்தாலே தெரியுது. கிறிஸ்தவ பிள்ளை, கிறிஸ்தவ பையன், முகத்தை பார்த்தாலே தெரியுது கர்த்தருடைய பிள்ளை. அந்த ஒரு அழகு இருக்க தான் செய்யுது. ஆனாலும் மகிமையில் எப்படி இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படலை, முகத்தில் வெளியே வரல. ஆனால் நாம் அறிந்திருக்கிறோம். என்ன அறிந்திருக்கிறோம்? நாம் அவரை தரிசிப்பதினாலே அவர் இருக்கிற வண்ணமாக அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ராபர்ட் சேமனுக்கு தெரியும், இயேசு எப்படி மகிமையில் இருக்கிறாரோ அப்படிப்பட்ட ஒரு மகிமையில் ராபர்ட் சேமன் இருப்பான் அப்படின்னு தெரியும். ஆனால் இப்போ அந்த மகிமையில் இல்லை. இப்போ அந்த மகிமையில் இல்லாவிட்டாலும் நம்முடைய முகத்தில் ஒரு பிரகாசம் கண்டிப்பாக இருக்கு. நம்முடைய முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்கு. இறைப்பணியாளர் நம்மளை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு எண்ணம் வருது, இந்த பிள்ளை வித்தியாசமாக இருக்குது, இந்த பையன் வித்தியாசமாக இருக்கு. ஆனால் சிலர் அப்படி ஒரு தேவ பிள்ளை போல் காணப்படுகிறதை காட்டிலும் அவங்க வாழ்க்கையில் ஆசையே இந்த உலகத்தாரை போல் காணப்படணும். அவன் தாடி வச்சா நான் தாடி வைக்கணும், அவன் தலை ஒரு எண்ணெய் தேய்ச்சி தலை வரலன்னா நான் தலை வரக்கூடாது, உலகத்தில் எல்லோரும் பாஞ்சாலி மாதிரி முடியை விரித்து போட்டு போனால் நானும் முடியை விரித்து போட்டு போகணும். நமக்கு நம்முடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு பக்கத்தில் உலகத்தாரை போல் நம்மளும் இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளை போல் இருக்கணுங்கிற ஆசையை காட்டிலும் சில இருக்கு, எல்லாருக்கும் இல்லை சில இருக்கு. அதனால தான் பைபிளில் சொல்லியிருக்கு, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அந்த வேஷம் நமக்கு வேண்டும். நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபமாக வேண்டும், நம்முடைய ரூபம் மாற வேண்டும். இங்கிலீஷில் அழகாக இருக்குது, நாட் கன்ஃபார்மிங், கன்ஃபார்மிட்டி ஒத்து போகிறது, நாட் கன்ஃபார்மிங் டு த ஃபேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, இந்த உலகத்தின் வேஷத்துக்கு ஒத்து போகாமல். மனம் புதிதாகிறதுனாலே ட்ரான்ஸ்ஃபார்ம், உங்கள் ஃபார்ம் கொஞ்சம் மாறும். இப்போவுமே மாறி இருக்கு, முகத்தை பார்த்தாலே தெரியும் சிலருக்கு உண்மையாய் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே ஆளுகை செய்வார் என்றால் கண்டிப்பாக நம்ம தோற்றத்தில் ஒரு மாற்றம் இருக்கும். ஆனால் இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படலை, இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படலை. அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் இந்த நம்பிக்கை, என்ன நம்பிக்கை? தேவ மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்த. ஒருவே நான் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிடுவேன், ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிடுவேன், ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிகிட்டே இருக்கேன், ரொம்ப நம்புகிறான். கடைசியில் தேர்ட் கிளாஸில் கூட பாஸ் பண்ணல, ஊற்றிக்கிடுச்சு. அவன் நம்பிக்கை அவனை வெட்கப்படுத்திட்டு, ஆனால் ரொம்ப குதித்தான். ஏதோ ஃபஸ்ட் கிளாஸ் ஃபஸ்ட் கிளாஸ்னா இருக்கு, செகண்ட் கிளாஸாவது வந்திருக்கலாம், அட்லீஸ்ட் தேர்ட் கிளாஸாவது வந்திருக்கலாம், ஒன்றும் இல்லை ஊற்றிக்கிட்டான், ஃபெயிலாக போயிட்டான். ரொம்ப தான் நம்புனான், அளவுக்கு மிஞ்சி நம்பிட்டான். அவன் நம்பிக்கை அவனை வெட்கப்படுத்திட்டு. ஆனால் பரிசுத்தாவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. கண்டிப்பாக நான் தேவ மகிமை அடைவேன்.
அவர் தம்முடைய மகிமையை எனக்கு தந்திருக்கிறார். இந்த மகிமையில் தான் நான் சிருஷ்டிக்கப்பட்டேன். தேவனுடைய சாயலாக தேவனுடைய ரூபத்தின்படி நான் சிருஷ்டிக்கப்பட்டேன். பாவம் செய்து அந்த மகிமையை இழந்தேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிக்கிறேன். ஆகையால் மகிமையின் மேல் மகிமை அடைந்து என் ரூபம் மாறி எப்பவுமே மாறிக்கொண்டு வருகிறேன். நான் அடிக்கடி சொல்வது போல் எவ்ரி ஸ்டெப் டுவர்ட்ஸ் ஜீசஸ் இஸ் எவ்ரி ஸ்டெப் அவே ஃப்ரம் த வேர்ல்டு. அதெல்லாம் இது உலகம், இது பரலோகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த உலகத்திலேருந்து கிறிஸ்தியன் மாயபுரியிலேருந்து பெறப்படுவோம். அதே போல் இந்த உலகத்திலேருந்து நம்ம பெறப்பட்டு பரலோகத்துக்கு நேராக நடக்கும். நான் பரலோகத்துக்கு நேராக ஒவ்வொரு அடியும் நெருங்கும்போது ஒவ்வொரு அடி நான் உலகத்தை விட்டு விலகுகிறேன். நான் உலகத்தை விட்டு விலகாமல் பரலோகத்தை நெருங்க முடியாது. நான் உலகத்தை விட்டு விலகாமல் பரலோகத்தை நெருங்க முடியாது. எனக்கு உலகமே வேண்டும் பரலோகம் வேண்டும் என்பது இம்பாசிபிள். அப்போ நமக்கு இருக்கிற நம்பிக்கையை குறித்து நம்ம தெளிவாக அறியும். நான் தேவ மகிமை அடைவேன். இந்த காலையில் நம்ம பார்த்தோம் இல்லையா, யார் பாக்கியவான், தன் இருதயத்தில் சியோனுக்கு போகிற வழி இருக்கும். சியோனுக்கு போகிற வழி அவன் இருதயத்தில் இருக்கும். அப்படிப்பட்டவன் வாழ்க்கையில் மகிமை மேல் மகிமை அடைவான். க்ளோரி அப்பான் க்ளோரி. இப்போ க்ளோரி 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 அப்படின்னு சொல்கிறோமே, இந்த மகிமை என்றால் என்ன? மகிமை என்றால் என்ன? மகிமை என்ற சொல்லினுடைய பொருள் தத்துவ ரீதியாக இட் சீம்ஸ் தட் இட் அப்பியர்ஸ். இட் சீம்ஸ் தட் இட் அப்பியர்ஸ். எனக்குள்ளே இயேசு இருக்கிறார் என்று எனக்கு தெரியும். எனக்குள்ளே இயேசு இருக்கிறார், எனக்குள்ளே இயேசு இருக்கிறார் என்பது வெளியரங்கமாக காணப்படுமானால், எனக்குள்ளே இயேசு இருக்கிறார் என்பது வெளியரங்கமாக காணப்படுமையானால் நான் மகிமை கிறிஸ்தவன். எனக்குள்ளே இயேசு இருக்கிறார் இருக்கிறார் என்று நான் சொல்லுவதல்ல, என் வாழ்க்கையில் இயேசு காணப்படுமானால் காணப்படுவாரானால் அது மகிமை கிறிஸ்து. இயேசுவை கண்டோம். பிதாவாகிய ஒரே பேரானவருக்கு ஏற்ற மகிமை இருந்தது. இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இயேசு கிறிஸ்து பிதாவின் தன்மையும் அவருடைய மகிமையின் சொரூபமாக இருந்தது. தேவனுடைய மகிமை, தேவனுடைய தன்மை, தேவனுடைய தன்மைக்கு ஒரு கை கால் கண்ணு மூக்கு வைத்து ஒரு உருவம் கொடுத்தால் அந்த உருவம் தான் இயேசு கிறிஸ்து. தேவனுடைய தன்மையின் சொரூபம். பிரியமானவர்களே, அப்போ நமக்கு இருக்கிற நம்பிக்கை, படித்தவர்களோ படியாதவர்களோ பணக்காரர்களோ ஏழைகளோ ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் சரி, என்ன வர்ணத்தை சேர்ந்தவர்கள்னாலும் சரி, இன்றைக்கு சில மதங்களிலே அவங்க தோல் நிறம் வெண்மையாக இருந்தால் உயர்ந்த ஜாதி, நம்மை போல் கருப்பாக இருந்தால் கீழ் ஜாதி. வர்ணாசிரம தர்மம் வர்ணத்தின் அடிப்படையிலே பிரிக்கிறார். வர்ணாசிரமம் நமக்கு வர்ணம் இல்லை, நம்ம எல்லோரும் தேவ மகிமை. கருப்பாக இருந்தாலும் சரி, சிவப்பாக இருந்தாலும் சரி, பிறப்பினால் உங்களுடைய சரும நிறம் வர்ணம் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம தேவ மகிமை அடையும். நம்ம இது முழுக்க முழுக்க வர்ணாசிரமத்துக்கு எதிரான. நம்ம எல்லோரும் தேவ மகிமை அடைவோம் என்று நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்முடைய அது அவருடைய நம்பிக்கை, இது அவர்களுடைய நம்பிக்கை, இது நம்முடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டு. இப்படி ஒரு ஜீவனில் நம்பிக்கை நமக்கு இருக்கிறபடியினாலே
இந்த நம்பிக்கையினாலே மேன்மை பாருங்கள், எப்படியாவது நான் தேவ மகிமை அடைவேன். நான் சொன்னது போல் பரிசுத்தாவினுடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இதற்கு தான் நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும், பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும். இல்லாவிட்டால் நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் பிரகாசமாக வேண்டும், நம்முடைய புரிந்து கொள்ளுதல். ஏதோ இயேசு அழைக்கிறார், கண்ணீர் எல்லாம் துடைப்பார், என்ன கார் தருவார், மோர் தருவார், வீடு தருவார், பொண்ணு தருவார், மாப்பிள்ளை தருவார் என்று நினைத்து ஏமாந்து போகக்கூடாது. அதெல்லாம் தரலாம், ஆனால் நமக்கு இருக்கிற நம்பிக்கை தேவ மகிமை அடைவேன். இந்த நம்பிக்கையினால தான் நான் மேன்மை பாராட்டுவேன். தாம் அதாவது தேவன் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்று, ரெண்டாவது பரிசுத்தமானங்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும். இவன் ஒரு தடவை வாசிக்கிறேன், எத்தனை பேர் அந்த சென்டென்ஸை பாராமல் திரும்ப சொல்கிறீங்கன்னு பார்ப்போமா. நல்ல பைபிளில் பார்த்துக்கோங்க, நான் வாசிக்கிறேன், கவனிங்க. பரிசுத்தமான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். என் கூட சேர்ந்து எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம், பைபிள் பார்த்து வாசிங்க, வாசிப்போம். பரிசுத்தமான்களிடத்தில் சத்தியத்தையே காணும், திரும்ப வாசிங்க. பரிசுத்தமான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். சரி, இப்போ பாராமல் சொல்லுங்கள் பார்க்கலாம். பரிசுத்தவான்களிடத்தில் தமக்குண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் அறியும்படிக்கு உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேணும். ரெண்டாவது, நம்முடைய புரிந்து கொள்ளுதல் பிரகாசமாக, நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் விளங்கி கொள்ளுதல் பிரகாசமாகும். என்னத்தை விளங்கி கொள்ளணும்? பரிசுத்தமானங்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற மகிமையின் ஐஸ்வர்யம் என்னது, சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னது என்று. அது விளங்கிட்டுன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் கை வைத்து காட்டுங்க. அது விளங்கிச்சு, இப்போ நீங்கள் இது விளங்கிச்சு, புரிஞ்சுக்கிட்டேன் போச்சு. இது விளங்கலையா? இந்த சென்டென்ஸ் வழங்கிச்சா? சரி, திரும்ப பார்ப்போம். பரிசுத்தமானங்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரம். இப்போ ஆண்டவர் என் சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவர் தான் என் ட்ரெஷர், ஆண்டவர் தான் என் பொக்கிஷம்னு சொல்லுவோம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பரிசுத்தமான்கள்ட்ட தான் ஏன் பொக்கிஷமே இருக்குது, ஏன் சுதந்திரம் இருக்குங்க. நீ விளங்கி கொள்வதற்காக சொல்கிறேன், பெருமைக்காக இல்லை, விளங்கி கொள்வதற்காக. நீங்கள் நிறைய பணம் கொடுத்து ஒரு குப்பையை வாங்குவீங்களா? யாராவது புத்தி உள்ளவங்க வாங்குவாங்களா? நீங்கள் நிறைய பணம் கொடுத்து ஒரு குப்பையை வாங்குவோமா? வாங்குவோமா? வாங்க மாட்டோமா? வாங்க மாட்டோம். அறிவுள்ளவங்க வாங்க மாட்டாங்க. பணம் கொடுத்து ஒரு ஓட்டை உடசலை வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. சரி, நான் கேட்குறேன் தப்பா, நீங்கள் ஆண்டவருக்கு அறிவு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. சரி, தப்பாக ஒன்றும் செய்ய மாட்டேன். அப்போ இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நம்முடைய பேர் வச்சுக்கோமே, விஜயராஜுடைய விலை எவ்வளோ இருக்கும்? இப்போ விஜயராஜா விலைக்கு வாங்கணும், எவ்வளோ கொடுத்து விலைக்கு வாங்கலாம்? எவ்வளோ கொடுக்கலாம் அவருக்கு? அவங்க மனைவியை கிட்ட சொல்லுங்கள், விலையே விலையேற பெற்றவர். செல்வத்தை கேட்போம், எவ்வளோ வேலை இருக்கும் செல்வம்?
நம்ம விலை எவ்வளோங்க இருக்கும், எவ்வளோ கொடுக்கலாம் நமக்கு? செத்து போனால் ஒன்றும் தர மாட்டோம். ஒரு ஆடு செத்தா கூட ஒரு மாடு செத்தா கூட பிரயோஜனங்க. எப்படி ஒரு ஆடு செத்துச்சுன்னா எத்தனை கிலோ இருக்கும்? உயிரோடு உள்ள ஆடே விலைக்கு வாங்கினாலே 10,000 ரூபாய்ட்டு சொல்கிறாங்க, 7,000 8,000 ரூபா. அதை வெட்டி கட்டி விற்றா எவ்வளோ கிடைக்கும்? நம்ம செத்தா என்ன பிரயோஜனம்? ஒன்றும் பிரயோஜனம். அடக்கம் பண்ணுற வேலை செலவு தான் மிச்சம். 1 பைசாக்கு யாரும் வாங்க மாட்டாங்க. அப்போ உயிரோடு இருக்கும்போது நம்முடைய விலை குறைய எவ்வளோ சொல்லலாம்? பிள்ளைங்க சொல்லுங்கள், எவ்வளோ சொல்லலாம்? 5 லட்சம். யாருப்பா 5 லட்சம் ஏலம் போடுறா? 5 லட்சம். உங்களுடைய விலை எவ்வளோ தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் சொந்த ரத்தம். அந்த ரத்தத்தை சிந்தி உங்களை தமக்கென்று வாங்கியிருப்பாரானால் நீங்கள் விலையேற பெற்றவங்களா குப்பையா? எவ்வளோ விலையேற பெற்றவங்க. சும்மாவா நமக்காக ரத்தத்தை சிந்தி வாங்கியிருப்பார்? என்னமோ நம்மளை அவர் பார்க்காருங்க. புரியலை, என்னத்துக்காக? எனக்காக அவர் வேலை. அவர் அன்பு தான், அது சொல்கிறோம். சரி, என் மேலே ஏன் அவ்வளோ அன்பு வைத்தார்? ஏன் அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி என்னை வாங்கினார்? என்னை பற்றி வேதம் சொல்லுது. அவர் எதுக்காக வர்றாரோ, அவருடைய சம்பத்தை சேர்க்க வர்றார். அவருடைய சம்பத்தை சேர்க்க வர்றார், அவருடைய ட்ரெஷர். சரி, வாலிப பிள்ளைங்க நினைக்கணும், தம்பிமார் நினைக்கணும், ஏதோ நாங்கள் உலகத்தில் ஒரு பொறிக்கு மாதிரி சுற்றுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. சில பிள்ளைகளை பற்றி நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப வேதனை. அவங்களுடைய விலை குறைய அவங்களுக்கு தெரியலை, அவங்கள பற்றி அவங்களுக்கு தெரியலை. ஏதோ சுத்தரோ யார் எல்லோ பண்ணுறோம், இன்னத்தையோ கட்டுறோம், இன்னத்தையோ குப்பை கொட்டுறோம். நம்ம விலையேறப்பட்டவர், அவருடைய பார்வையில் நம்மளே நம்மளே எந்த நன்மையும் இல்லை. நான் சொன்னது போல் செத்தா கூட 5 பைசாக்கு உதவ மாட்டோம். நமக்கு ஈமக்காரியங்களை செய்கிறதற்கு செலவாகுமே ஒழிய நம்மால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. செத்தா கூட எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் நம்மள ஏதோ ஒரு ஐஸ்வர்யத்தை அவர் பார்க்கிறார். அதான் பரிசுத்தமானங்களிடத்தில், பாவிகளிடத்துல நமக்காக விலைக்கிறையும் கொடுத்து நம்ம வாங்கியிருக்கிறோம். இவன் நம்மளை பரிசுத்தவான்களாக்கியிருக்கிறோம், அவருடைய சொந்த ஜனமாக்கியிருக்கிறார். அப்போ என்னமோ பார்த்துருக்கிறார். பரிசுத்தமானங்களிடத்தில், தேவ பிள்ளைகளிடத்தில், அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் வாங்கினவர்களிடத்தில் அவருக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரம் நம்முடைய சுதந்திரம் அல்ல. அவருடைய சொத்து சுகம், அவருடைய ட்ரெஷர், அவருடைய ஹெரிட்டேஜ். நாங்கள் ஹெரிட்டேஜ் என்றே பார்க்க, ஹிஸ் ஹெரிட்டேஜ் இன் த சைன்ஸ். பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற அந்த சுதந்திரத்தினுடைய மகிமை, அந்த மகிமையினுடைய ஐஸ்வர்யம். என்ன விலையா ராபர்ட், என்ன விலை கொடுத்துருக்கார் அவர்? ராபர்ட் எவ்வளவு கர்த்தருடைய பார்வையில் எவ்வளவு விலையேற பெற்றார். பிரியமானவர்களை, நம்ம படைச்சிருக்காருனா நம்மளை எவ்வளோ மகிமையாக படைச்சிருக்காரு. பொதுவாகவே மனிதனுக்கு இன்றைக்கு பொதுவாக உலகத்தில் இவன் ஒரு மிருகம் மிருகங்கிறாங்க. மனித வரலாறு 6,000 வருஷம்னு வச்சுக்கோங்க. மனித வரலாறு ஒவ்வொரு காலத்திலையும் மனுஷன் வளர்ந்துக்கிட்டே போகிறான். நம்ம கண்காண
40 50 வருஷத்துக்கு முன்னால் குடிசையில் இருந்தான். இங்கே எப்படி 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 எப்படியோ வளர்ந்துட்டான். நம்ம சபை ஆரம்பித்த புதுசில் நான் வீடு சந்திக்க போகும்போது நல்ல வசதியான குடும்பம், பாஸ்டர் அங்கே வீட்டுக்கு வர்றாரு அப்படின்னு போய் புதுசாக நாற்காலி வாங்கிட்டு வந்தாங்க. அது வரைக்கும் அவங்க வீட்டில் நாற்காலி கிடையாது. நம்ம சபை என்ன சொல்கிறது, 90s ஒரு குடும்பத்தை பார்க்க போயிருந்தேன். அவங்க வீட்டில் இருந்த ஒரே ஒரு ஃபர்னிச்சர் அப்படின்னு சொன்னால் தரையில் ஒரு மெத்தையை போட்டு அந்த மெத்தை மேலே ஒரு பெட்ஷீட் வச்சுருந்தாங்க. இது அவங்க வீட்டில் நல்ல கணவன் பிஸ்னஸ் மேன், மனைவி அவங்க ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டில் சோர்வோரமாக ஒரு மெத்தை போட்டு அந்த மெத்தைக்கு மேலே ஒரு பெட்ஷீட் விரிச்சிருந்தாங்க, ஒரு ஷீட் விரிச்சிருந்தாங்க. இதுதான் இன்றைக்கி ஃபர்னிச்சர். பெரிய மாணவர்களே, இன்றைக்கி கிட்டத்தட்ட சோஃபா இல்லாத வீடே கிடையாது. குடிசையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க, எனக்கு எப்படி எப்படியோ வீடு கட்டுறோம். அன்றைக்கு பொதுவாக வீடுகளில் மின்விசிறி கிடையாது. அப்படின்னா ஒரு சின்ன டேபிள் ஃபேன் இருக்கும், சீலிங் ஃபேன் அதிகமாக வீடுகளில் இராது. சீலிங் ஃபேன் வந்தது. இன்றைக்கு குடிசை வீடுகளில் கூட ஏசி இருக்குது. இப்படி ஏதாவது மிருகம் வளர்ந்துருக்கா? வந்து யானை இந்த மாதிரி ஒரு இல்லைன்னா சிங்கம் இப்படி ஒரு குகையில் இருந்துச்சு, இப்போ சிங்கம் அந்த குகையை டெவலப் பண்ணிடுச்சு, ஏதாவது ஒரு சிங்கம் குகைக்கு ஏசி போட்டுடுச்சு, குரங்கு வந்து இப்போ வீட்டில் ஏசி போட்டிருக்கு, அதனுடைய அந்த அது இருக்கிற அந்த மரத்தில் ஏசி போட்டிருக்கு, எந்த மிருகமாவது வளர்ந்துருக்காங்க? அன்னைக்கு தூக்கணாங்கருவி எப்படி கூடு கட்டுச்சோ அப்படி தான் இன்றைக்கி கூடு கட்டும். அறிவு இல்லாமல் சொல்கிறாங்க, அறிவு இல்லை பாவம். மனுஷன் ஒரு மிருகம், மனுஷன் மிருகம், மனுஷன் மிருகம் இல்லை, படைப்பிலேயே ரட்சிக்கப்படாத மனுஷனே விளையேறப்பட்டு அவனுக்குள்ளாக இருக்கிற பொட்டன்சி. அவனை மாதிரி எந்த யானையாவது சிந்திக்குமா? மனுஷன் போய் யானையை தெய்வம்னு நினச்சி கும்பிட்றான், மனுஷன் போய் பாம்பை தெய்வம்னு நினச்சி கும்பிட்றான். அன்னைக்கு பாம்பு எப்படி இருந்துச்சோ அப்படி தான் இன்றைக்கும் பாம்பு இருக்குது. எந்த பாம்பாவது இன்றைக்கி போய் சட்டை தச்சு போட்டிருக்கா? இப்போ எவ்வளோ தூரம் இந்த பரிணாம கொள்கையை பற்றி பேசுகிறவங்க எவ்வளோ புத்தீனமாக இருக்காங்க பார்த்தீங்களா? பாம்புக்கு வளர்ச்சி கிடையாது. அன்னைக்கு பாம்பு எப்படி இருந்துச்சோ ஊந்து போச்சு அப்படி தான் இன்னைக்கு ஊந்து போச்சு. பெரியம்மாலே 77 78 ஏசியில் நாங்கள் டூ வீலர் தான் வரும், டூ வீலர் நாங்கள் வச்சுருக்கோம். அதெல்லாம் நான் ஒருத்தேன். இன்றைக்கி எவ்வளவு டூ வீலர் வந்துடுச்சு வீட்டுக்கு, வீட்டுக்கு 4 டூ வீலர் இருக்கு. கணவனுக்கு ஒன்று, மனைவிக்கு ஒன்று, பிள்ளைங்களுக்கு ஒன்று, தாத்தாக்கு ஒன்று, பாட்டிக்கு ஒன்று, காரு. மனிதன் இயற்கையாகவே ரொம்ப பெரியவன், அவனுக்கும் மிருகத்துக்கும் சம்பந்தமே இல்லை. சிலர் மிருகத்தனமான புத்தினால நம்ம மிருகத்தில் இருந்தால் வந்தோம்னு நினைக்கிறாங்க, அது அவங்களுடைய மிருகத்தனமான புத்தி. பெரிய மாதிரிலாம் அடிக்கடி சொல்லணும், சிலர் கண்ணாடியை பார்க்கும்போது சந்தேகம் வருது, நம்ம குரங்குலருந்தான் வந்திருப்போம், குரங்குலருந்தான் வந்திருப்போம். அது அவங்களுடைய சந்தேகம். அவங்களுக்கு அவங்கள பார்க்கும்போது, அவங்க பிள்ளைகளை பார்க்கும்போது, பெற்றோரை பார்க்கும்போது ஒரு வேளை எண்ணம் வரலாம், குரங்குலருந்தான் வந்திருப்போம் அப்படின்னு. அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போ நான் சொல்கிறத கேட்டால் கோபம் வரும், என்ன இப்படி எங்களை குரங்குன்னு சொல்கிறியா? நான் அவங்கள குரங்குன்னு சொல்லலை, அவங்க தங்களை குரங்குன்னு சொல்கிறத நம்ம ஏற்றுக்கிற பாவம். அவங்கள பார்த்தா அப்படி தெரியுது போல. பெரிய மாணவர்கள், மனிதன் படைப்பில் ரொம்ப வித்தியாசமாக, அதுவும் நம்ம ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கும்போது நம்முடைய விலை கிரயம் தேவனுடைய பார்வையில் விலை வெரி ப்ரெஷியஸ், வேர் நாட் ஆர்டினரி. நம்மளை பற்றி இந்த எண்ணம் இருக்கும், இது பெருமைக்கு ஏதுவாக அல்ல, யதார்த்தத்துக்கு ஏதுவாக. நான் ஒரு பண்டி மாதிரி, ஒரு நாய் மாதிரி, ஒரு குரங்கு மாதிரி நான் வாழ வேண்டியவன் அல்ல.
நான் தேவ சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டேன். அதுவும் பரிசுத்தமான என்னிடத்துல தேவனுக்கு உண்டாயிருக்கிற அந்த சுதந்திரத்தினுடைய மகிமை, அதனுடைய ஐஸ்வர்யம் எவ்வளவு இருக்கும். நான் தேவனுடைய பள்ளி எவ்வளோ விலையேறப்பட்டு மனிதன் கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிற என்னென்னமோ கண்டுபிடிக்க, எந்த குரங்காவது கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சதா? எந்த குரங்காவது கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சதா? என்னைக்காவது ஒரு குரங்கு சொல்லியிருக்குமாங்க நான் நாயிலிருந்து வந்தேன்னு? ஒரு குரங்கு சொல்லி யாராவது கேட்டிருக்கீங்களா, நான் நாயிலிருந்தான் வந்தேன்? பிரியமில்லை, குரங்கு குரங்காக இருக்குது, நாய் நாயாக இருக்கு. மனுஷன்தான் தன்னை நாய் குரங்கு பேய் பிசாசுன்னு நினச்சிக்கிறான், பாவமாக இருக்கு. அப்படிப்பட்ட பகுத்தறிவாளருடைய கூட்டம் என்று சொல்லப்படுகிற இடத்துல, ஒரு காலத்தில் நானும் வாழ்ந்தேன். கர்த்தருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தார், ஒரு அறிவை தந்தார், நான் மனிதன் என்பதை உணர்ந்து கொண்டேன். அதான் சாக்ரட்டிஸ் சொன்னார், நீ மனிதன், நீ யாருங்கிறத நீ புரிஞ்சிக்கும், நீ யாருங்கிறத நீ புரிஞ்சிக்கும். இன்னும் கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் யாருங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கோங்க. அப்போ தான் அந்த வாழ்க்கையில் நம்ம வந்து சீப்பாக பிஹேவ் பண்ண மாட்டோம். நான் யார், என்ன இடத்துல தேவன் எப்படிப்பட்ட வேல்யூவை பார்க்குறாரு? ஒவ்வொருத்தரும் ஏழைகளாக, பணக்காரர்களாக, கருப்பர்களாக, சிவப்பர்களாக என்றால், பரிசுத்தவான்களிடத்தில் அவருக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரம், சொத்து, ட்ரெஷர், அந்த மகிமையினுடைய ரிச்சஸ் எவ்வளவு புரியலையே. அதை புரிந்து கொள்வதற்குத்தான் பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு வேணும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் என்லைட்டன்மெண்ட். எல்லாருக்கும் புரியாது, எல்லாருக்கும் புரியாது. நான் குரங்கிலிருந்து வந்தேன் புரியாது. நான் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டேன், தேவன் என்னை பிரமிக்கத்தக்க அதிசயமாக சிருஷ்டித்தார், என்னை குறித்து அவருடைய ஆலோசனைகள் ஆச்சரியமானவை, அதை அறிந்து கொள்ளுகிற ஒரு ஆத்மா வேண்டும் என்று விரும்புகிறாள், அவனுக்கு தான் அது புரியும், அவனுக்கு அது புரியும். நான் எவ்வளோ விலையேறப்பட்டேன், மனிதன் எவ்வளோ விலையேறப்பட்டவன், அறிவு எப்படிப்பட்ட அறிவு. பிரியமானவர், கொஞ்சம் உங்களை பற்றி சும்மா வைக்கத்தை நமக்காக ரத்தத்தை சிந்தியிருப்பார். நம்ம இல்லை, ஏதோ ஒரு நம்ம அழிந்து போகிறத அவர் விரும்பலை, நம்ம அழிந்து போகிறத அவர் விரும்பலை. மனிதர்கள் ரட்சிக்கப்படணும்னு தான் அவர் இரத்தத்தை சிந்தினார். எல்லா சிருஷ்டியும் பிரசவ வேதனை பட்டு கொண்டிருக்கிறது, எல்லாம் ஒரு மாயக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் ரட்சிப்பு மனிதனுக்கு மாத்திரம்தான். இது நீங்கள் நல்லா உணரணும். சபிக்கப்பட்ட இந்த உலகத்தில் எல்லாம் ஒரு மாயைக்குள்ள இருக்கு. அது வேதனையாக தான் இருக்கு. யோசித்து பார்த்தா ஒரு நாய்க்கு, ஒரு நாய்க்கு வேளா வேலைக்கு அந்த வீட்டில் கறி சமைச்சு போடுறாங்க, வேளா வேலைக்கு கறி சமைச்சு போடுறாங்க. புருஷனுக்கு போடுறாங்களோ போடலையோ, பிள்ளைக்கு போடுறாங்களோ போடலையோ, நாய்க்கு போட்டுடுறாங்க. அந்த நாய் படுக்கிறதுக்கு மெத்த, அந்த நாய்க்கு குளிர் வராமல் இருக்க அதுக்கு ஒரு குடில், அந்த நாய்க்குன்னு ஒரு சோப்பு. இன்றைக்கி அநேக வீடுகளில் அந்த நாய்க்கு இருக்கிற வாழ்வு மனுஷனுக்கு இல்லை. இன்னும் சில நாய் பார்க்குறோம், அந்த நாய் தெருநாயாக அலையுது. ஒரு பொறை கிடைக்குமான கடையில் போய் நின்னா கடைக்காரன் வெந்நி எடுத்து அந்த நாய் மேலே ஊற்றுற வேன்னு கத்திட்டு ஓடுது, பாவமாக இருக்கு. ஏன் இந்த நாய்க்கு இப்படி ஒரு வாழ்க்கை, ஏன் அந்த நாய்க்கு அப்படி ஒரு வாழ்க்கை? புரியலையே, புரியலையே. எல்லாம் மாயைக்கு உட்பட்டிருக்கு. சர்வ சிருஷ்டியும் தவிச்சுக்கிட்டு இருக்கு, சர்வ சிருஷ்டியும் தவிக்குது. பிரியமானவர்களே,
யோசித்து பாரு. ஆனால் மனிதனை மாத்திரம் அவர் ரட்சிக்கிறார். கிளாத்தில் வித்தியாசமாக இருக்கிறார். அப்போ பரிசுத்தவான்களிடத்தில் அவருக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம், நான் யாரு? நீ உன்னை அறிந்து, நீ உன்னை அறிந்து. பிரியமானவர்களே, அது பெருமைப்படுவதற்காக அல்ல. நான் என்ன அறிந்து கொள்ள, என்ன அறிந்து கொள்கிறேன்? இறைவன் அல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இறைவன் என்னோடு கூட இருப்பாரானால் என்னால் எல்லாம் செய்ய முடியும். எல்லாம் செய்ய முடியும் என்று சொன்னால் ஏதோ ஒரு தொழில்நுட்பத்தில் ஏதோ செய்ய முடியும் என்றால், எல்லா சூழ்நிலையிலையும் மனரமயமாக இருக்க முடியும். பிரியமானவர்களே, கம்ப்யூட்டர் கண்டுபிடித்து பெரிய கம்ப்யூட்டர் நிறுவனத்தை நிறுவி எல்லாருக்கும் ஆப்பிள் சாப்பிட கொடுத்துட்டு அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், குடும்ப வாழ்க்கை உடைந்து வாழ முடியாமல் மறித்து என்னங்க பிரயோஜனம்? உண்மையான வெற்றி வாழ்க்கை கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிறதுல இல்லை. நீங்கள் சொல்ல முடியுமா ஸ்டீவ் ஜாப்ஸுடைய வாழ்க்கை ஒரு வெற்றி வாழ்க்கைன்னு சொல்லி, மைக்கேல் ஜாக்சனுடைய வாழ்க்கை ஒரு வெற்றி வாழ்க்கைன்னு சொல்ல முடியுமா? ஆடின ஆட்டம் என்ன, பாடின பாட்டு என்ன, 50 வயசில் லைட் அணைஞ்சு போயிடுச்சு, 150 ஆண்டுகள் வாழ்வேன் என்று சொன்னார். பிரியமானவர், உண்மையான ஒரு வெற்றி வாழ்க்கை அதான் ஒன்று நம்ம அறிந்து கொள்ளணும். இறைவன் அடி சேர்வது, இறைவனுடைய திருப்பாதம் சேர்வது, இறைவனுடைய திருப்பாதம் சேர்வது அதான் நமக்குள்ள வெற்றி வாழ்க்கை. நம்ம அதுதான் அவர் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். அவருடைய பார்வையில் நாம் வெளியேற பெற்ற அந்த ஞானம் நமக்கு வேணும், அந்த என்லைட்டன்மெண்ட், அந்த பிரகாசம் நமக்கு வேணும். அப்போ முதலாவது எதுக்கு பிரகாசம் வேணும்? தாம் நம்மை அழைத்து, தேவன் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்று அறிந்து கொள்ள முடியாது. ரெண்டாவது, பரிசுத்தவான்களிடத்தில் தேவனுக்கு உண்டாயிருக்கிற அவருடைய சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று அறியும்படிக்கு. மூன்றாவதாக வாசியுங்கள் அடுத்த வசனம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தேவன், மூணுமே தேவன் தான். தேவன் நம்மை அழைத்ததினாலே தேவனுக்கு நம்மிடத்தில் உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம். இங்கே தாம் தேவன், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே அவரை எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும், விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும், அவருடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நாம் அறியும்படி. மகிமையின் மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு, நீங்கள் அறியும்படிக்கு, நாம் அறியும்படிக்கு. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் காண்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகிமையான வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று அறியும்படிக்கு. இந்த சென்டென்ஸ் எல்லாரும் என் கூட சேர்ந்து வாசிப்போமோ முந்தைய மாதிரி வாசிங்க பார்க்கலாம். தாம் கிறிஸ்துவை சேர்ந்து வாசிங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி
அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு. பாராம சொல்லுங்க பார்க்கலாம், ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். அவரிடத்தில் காண்பித்த தம்முடைய பலத்தை இதில் போட்டிருக்காங்களா? சரி, இப்போ ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். தாம் ஒருத்தரை சேர்ந்து வாசிக்கலாமா பாருங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு. இயேசு கிறிஸ்து மரித்தார், உடம்பெல்லாம் நார் நாராக கிழிச்சு அவரை மேலே நிறையா வாசனை திரவியங்கள்லாம் ராத்தல் கணக்கில் வச்சு சீலை துணியினால் சுற்றி அடக்கம் பண்ணிட்டாங்க. 72 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆவியானவர் இப்போ அந்த சரீரத்தில் அசைவாடுகிறார், எழுப்பிட்டார். எழுப்புனது பெருசல்ல, எழுப்பிட்டார். என்ன இருக்கு? தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை. அது என்னதுங்க? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? என்ன எல்லாம் ஜிம்முன்னு பார்க்குறீங்க? ஜிஞ்சர் சொல்லுங்க. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை என்னது? மரணத்திலேருந்து ஜெயிச்சிட்டாரு. அப்புறம் பாதாளத்தில் விட்டுட்டாரா? வெற்றி பெற வைத்தாரு. வேற மகிமை அடைய வச்சாரு. வேற பிசாசு பாதாளத்தில் விட்டாரா? ஜெயம் எடுக்க வச்சாரு. இங்கே என்னமா சொன்னீங்க? பரிசுத்த ஆவியை கொடுத்தாரு. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி என்ன கர்மையில் விசுவாசிங்க? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை என்ன? உயிரோடு எழுப்பிட்டாருமா? எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமை என்ன? பாவமணி போட்டுத்தாரா? அடப்பவர் பாவியாக வர்றார். அநியாயமாக இருக்குது இது. அவரிடத்தில் நடப்பித்த நீங்கள் சொன்னால் தான் இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகலாம். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து தேவன் எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமை என்ன? மறுரூபமாக்கினார், ஒத்துக்கலாம். இயேசுவின் இடத்தில் நடப்பித்த அவருடைய வல்லமை என்ன? இயேசுவை உயிரோடு எழுப்பி அவர்கிட்ட என்ன பண்ணார்? மகிமையின் சரீரம் கொடுத்தாரு. அதான் எழுப்பிட்டார்ல, உயிரோடு எழுப்பி என்ன பண்ணார்? எல்லாருக்கும் எல்லாருக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். சரி, வேற நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நம்மை தகுதி. இயேசுவினிடத்தில் நடப்பித்த அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை என்ன? நம்ம எல்லாருக்கும் அவர் ரட்சிப்பாக்குனாரு. அப்புறம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை
தேவன் உயிரோடு எழுப்பினார். அது பெரிய காரியம். மரணத்தை ஜெயித்தெழுந்தார், பாதாளத்தை ஜெயித்தெழுந்தார், உயிரோடு எழுப்பி நீ சொன்னீங்க. அவருக்கு ஒரு மகிமையின் சரீரத்தை கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். அந்த சரீரத்தோடு கூட அவர் கல்லறையிலேருந்து வெளியே வந்தார், பூட்டின மேலறைக்குள்ளே போனார். எல்லாருக்கும் முன்பாக இந்த பூமியில் 40 நாள் வாழ்ந்தார், அவங்களோடு பேசினார், நடந்தார், மரித்து உயிரோடு எழுமின தேவன் தம்முடைய மகிமையின் சரீரத்தோடு கூட, உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு அவர்களுக்கு காணப்போ. 1 நாள் 2 நாள் 40 நாள் பேதருக்கு தனியாக காட்சி அளிக்கிறார், ஸ்திரீகளுக்கு காட்சி அளிக்கிறார், பூட்டின மேலறைக்குள்ள 2 தடவை போகிறாரு, திபேரு கடற்கரையில் வெயிட் பண்ணுறாரு. ஆச்சரியம், 40 நாள் இருந்தார் உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு. எல்லாருக்கும் மேலாக தேவன் கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பி அவரிடத்தில் காண்பித்த தமது பலத்த வல்லமை என்னென்னா, எல்லாருடைய கண்களும் காண இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த சரீரம் அப்படியே மேலே போகுது. 500 பேர் பார்க்குறாங்க. ரகசியமாக இல்லை, அப்படியே அந்த சரீரம் மேலே போகுது. உயிரோடு எழுமின லாசருடைய சரீரமும் எவருடைய மகளுடைய சரீரமும் அப்படி மேலே போகலை. முன்பாக வரலாற்றில் ஒரு அக்னிமயமான ரதம் வந்து எலியாவை தூக்கிட்டு போச்சு, பார்த்துருக்காங்க, கேட்டிருக்காங்க, படிச்சிருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் பார்க்குறாங்க, திடீர்னு அவங்க கூட இருந்த இயேசு கிறிஸ்து மாயமாகலை, அந்த சரீரம் அவங்க கண்களுக்கு முன்பாக அப்படியே மேலே போகுது. அண்ணாந்து பார்க்குறாங்க, எல்லாரும் பார்க்கும்படியாக அந்த சரீரம் அருவமாச்சு, மகிமைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு, பார்க்குறாங்க. அதான் இயேசு கிறிஸ்துவை அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை. தேவனுடைய பலத்த இந்த இயற்கை விதி, புவியீர்ப்பு, புவி இழுக்கீழே இழுக்கணும். இந்த புவியீர்ப்பு விசைக்கு எதிராக அந்த சரீரம் அப்படியே மேலே போகுது, மேகத்துக்குள்ளே போகுது. பார்த்துக்கிட்டே இருக்காங்க, மறைஞ்சு போகிறார், அது வரைக்கும் பார்க்குறாங்க. அப்போ அங்கே தூதர்கள் வந்து சொல்கிறாங்க, எப்படி அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், அப்படி திரும்ப வருவார், மேகத்தில் வருவார் அப்படி. ஆச்சரியமாக இருக்கு, அவங்க கண்களுக்கு முன்பாக நடந்தது. அப்போஸ்தலர் பார்த்தார்கள், நூற்றுக்கணக்கான ஜனம் பார்க்குது, வரலாற்றில் எழுதியிருக்காங்க, இது கட்டுக்கதையல்ல, வரலாற்றில் எழுதியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் உள்ளவங்க இவங்களுடைய வாழ்க்கையில் பல அடையாளங்கள் அற்புதங்கள் இருக்கும்போது அதை நம்புகிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாரு, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே. சொல்லுங்க, வாசிங்க வாசிங்க, பாராம சொல்லுங்க. விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில், விசுவாசிகளிடத்தில் அல்ல, எல்லா விசுவாசிகளும் விசுவாசிக்கிறவங்க இல்லை, சில விசுவாசிகள் விசுவாசிக்க மாட்டாங்க, சில விசுவாசிகள் புரோட்டம் விசுவாசிகள்பாங்க. இப்போ துதிக்கும்போது எரியக்கோட்டை விழுந்துச்சு, ஆமாங்க விழுந்துச்சு. துதிக்கும்போது எரியக்கோட்டை விழுந்துச்சு, ஆமாங்க விழுந்துச்சு. நீ விசுவாசிக்கிற விசுவாசிக்கிற, அப்போ நீ ஸ்தோத்திரம் பண்ணும்போது அந்த பிரச்சனை போகுமா? போகுங்க, நாளும் கர்த்தத்துக்கு தாங்க தெரியும். எரியக்கோட்டை விழுந்ததை விசுவாசிப்பாங்க, ஆனால் தங்க வாழ்க்கையில் அந்த கோட்டை விழுங்கிறத அவங்களால விசுவாசிக்க முடியாது. சிலர் அவிசுவாசியாக இருப்பாங்க, சிலர் பைபிளில் நடந்ததெல்லாம் விசுவாசிப்பாங்க. ஆண்டவர் செய்ய வல்லவர் தாங்க, தண்ணீரை அது டவுட்டே இல்லைங்க. தண்ணீர் அப்போ இல்லைங்க, அவன் பொண்ணு கல்யாணத்துக்காக கவலைப்படுற கற்று செய்ய மாட்டேன், செய்வாருங்க. அது அது இப்போ எப்படிங்க சொல்ல முடியும், அன்னைக்கு செஞ்சாருங்க, செய்வார் யாரு, நான் எப்படிங்க நம்ப முடியும். நான் ப்ரோட்டம் பிலீவர்ஸ் மேன், முழுமையான விசுவாசிங்க கிடையாது.
அப்போ விசுவாசிகளிடத்தில் அல்ல, நல்ல அழகாக இருக்கு, விசுவாசிக்கிறவர்களிடத்து, நாட் இன் பிலீவர்ஸ் பட் இன் தெம் தட் பிலீவ், பட் இன் தெம் தட் பிலீவ். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று. ஏன் அந்த இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் அவர் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிற என்னிடத்தில் அவர் எப்படிப்பட்ட வல்லமையை காண்பிப்பார்? நான் யோசித்து பார்க்குறேன், என்னிடத்தில் அவர் எப்படிப்பட்ட வல்லமையை காண்பிப்பார் நான் யோசித்து பார்க்குறேன். புரியலை. என்னுடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக ஒரு நாள் அவர் மறுரூபப்படுத்துவார். அறிகிறேன், நடக்கும். என் சரீரத்தையும் மகிமையின் சரீரமாய் மாற்றும். நானும் ஒரு நாள் கண்ணிமை பொழுதில் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவேன். நடக்கும். அன்னைக்கு நடந்துச்சு இல்லை? அதே தேவன் தானே, தேவன் மாறலையே. அவர் எனக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். எனக்கும் ஒரு மறுரூபத்தை, என்ன எரித்து சாம்பலானாலும் சரி, புதைச்சி மண்ணுக்கு மண்ணும் தூசிக்கு தூசிமானாலும் சரி, என்னையும் அப்படி அவர் எடுத்துக்கொள்ள வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போது இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் அவர் நடப்பித்து தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவனாகிய என்னிடத்திலே அவர் காண்பிக்கும் அவருடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று அறியும்படிக்கும். இந்த மூன்று காரியங்களுக்காக நமக்கு நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் மஸ்ட் பி என்லைட்டன்ட், நம்முடைய புரிந்து கொள்ளுதல் பிரகாசமாக இருக்கும், நம்முடைய விளங்கி கொள்ளுதல் பிரகாசமாக இருக்கும். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற அவருக்கு உண்டாய தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், அவருக்கு பரிசுத்தவான்களிடத்தில் உண்டாயிருக்கிற அவருடைய சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், அவர் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் அவர் நடப்பித்த அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே அவர் காண்பிக்கும் அவருடைய மகா மேன்மையான வல்லமையின் மகிமை இன்னதென்றும் நாம் அறியும்படிக்கு அவர் நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை என்லைட்டன் பண்ணணும். இப்போ அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு. யாராவது ஒருத்தர் எளிமை நின்று இந்த வசனத்தை ஃபுல்லாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரே சென்டென்ஸ், எனிபடி வாண்ட்ஸ் டு கிவ் அ ட்ரை? வாலிப பிள்ளைகள், தம்பிமார், தங்கச்சிமார், பெரியவங்க, ட்ரை பண்ணலாமா? யாராவது ஒருத்தர் பயமாக இருக்கா? சரி, உட்காந்தே சொல்லி பார்க்கலாம். உட்காந்து சொல்ல பயமாக இருக்கா? அவர் நம்மை தாம் நம்மை அழைத்ததினாலே. சரி, பைபிளில் இருக்க மாதிரி சொல்ல வேண்டாம். இந்த குறிப்புகளை யாராவது ஒருத்தர் எழுப்பி சொல்லுங்கள். உங்களுக்கு புரிந்து கொண்ட மாதிரி யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராவது தம்பிமார் மூணு குறிப்பு சொன்னேன், என்னெல்லாம் சொன்னேன்? சரி, எதற்கு நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேணும்? எதற்கெல்லாம் மூணு காரியம் சொல்லுங்கள், ட்ரை பண்ணுங்க. நம்முடைய நம்பிக்கையா? கொஞ்சம் தேவன் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை. என்ன நம்பிக்கை உண்டாயிருக்கு?
என்ன நம்பிக்கை உண்டாயிருக்கு நமக்கு? அவரை போல இன்னும் சொல்லப்போனால் அவருடைய மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கை. சரி, ரெண்டாவது பரிசுத்தவான்களிடத்தில் தேவனுக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னது? அது பொருள் என்ன? நம்ம வெளியேற அவருடைய பார்வையில், அவருடைய பார்வையில் நம்ம வெளியேற, நம்ம சாதாரண ஆட்களார், நம்ம நாய் பேய் குரங்குன்னு நினைக்கக்கூடாது, யாரையும் அப்படி திட்டப்படாது நாயே பேயன்னு. அவருடைய பிள்ளைங்க, அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டவன், விசித்திர வினோதமாய் உண்டாக்கப்பட்டவன். மூன்றாவது, தேவன் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் அவருடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய ஐஸ்வர்யத்தின் மகிமை, இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், கிறிஸ்துவை அவர் மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே அவர் காண்பிக்கும் அவருடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும். பரவாயில்லையா, மார்க் பண்ணலாமா? அறியும் படிக்கும் கர்த்தர் நமக்கு என்ன செய்யணுமா? பிரகாசமுள்ள மன கண்களை கொடுக்க வேண்டும். ஜெபம் பண்ணுவோமா? இன்றைக்கு நீங்கள் வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாக திரும்பிப்போங்க. மிக ஆசீர்வாதமான ஒரு செய்தியை கர்த்தர் தந்திருக்க, ஆழம் ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறது. காலை ஆராதனைக்கு வந்தீங்க, மீண்டுமாக உற்சாகமாய் மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க, ஆண்டவங்களோடு கூட பேசியிருக்கிறார். இப்போ மாத்திரம் எப்போதுமே இதை உங்களுடைய ஜபமாக மாற்றுங்க. ஆண்டவரே, இதற்கு எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்ணை தார ஆண்டவர். இன்னும் சொல்லப்போன என்னுடைய புரிந்து கொள்ளுதலை பிரகாசமாகும். இன்னும் சொல்லப்போன எனக்கு ஒரு ஞான வெளிச்சம் தாருவாங்க, ஒரு என்லைட்டன்மெண்ட், எனக்கு ஒரு ஞான வெளிச்சம் தார். நீர் என்னை அழைத்ததினால் எனக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை, என்னிடத்தில் உமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம், ஆண்டவரே விசுவாசிக்கிற என்னிடத்திலே காண்பிக்கும் உம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம், இது அறியும்படிக்கு எனக்கு ஒரு ஞான வெளிச்சம் தார். ஜெபம் பண்ணும். அன்பின் இயேசுவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீர் அனுப்பி தந்த இந்த நல்ல தேவ செய்திக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய கண்களை, எங்களுடைய கண்களை நீர் பிரகாசிப்பிக்கும்படியாக எங்களை தாழ்த்தி நாங்கள் வேண்டிக்கொள். நல்ல பிரகாசமுள்ள மனக்கண்களை, நல்ல ஞான வெளிச்சத்தை, ஒரு என்லைட்டன்மெண்ட் எங்களுக்கு கட்டளை. ஆண்டவரே, நாங்கள் யார் என்று நாங்கள் எங்களை அறிந்து கொள்ள ஆண்டவரே, அதனாலே நாங்கள் பலனடை எங்களுக்கு உதவி செய். இதை குறித்து தியானிக்க, இதை குறித்து மற்றவர்களோடு நாங்கள் பேச பகிர்ந்து கொள்ள உதவி செய். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.